Hi friends, welcome to Sudha's Daily Recipes. இன்னைக்கு நாம கொத்தமல்லி காஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதற்கு முதல்ல கொத்தமல்லியை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கொத்தமல்லியை வறுத்து காஃபி செஞ்சாதான் கொத்தமல்லி காஃபி ரொம்ப வாசனையா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி சூடேறினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4 ஏலக்காய், ஒரு சிறிய துண்டு சுக்கு. இது ஆப்ஷனல் தான். சுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைனா வெறும் கொத்தமல்லியும் ஏலக்காய் மட்டுமே போதும். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் கொத்தமல்லி காஃபியை சாப்பிட்டு பழகினீங்கன்னா நம்ம ரெடிமேட் காஃபி பவுடரை கூட ஸ்கிப் பண்ணுற அளவுக்கு பழகிக்குவீங்க. அதே போல் நமக்கு ஒரு தலைவலி, காய்ச்சல், அது மட்டும் இல்லாமல் நமக்கு அஜீர்ண கோளாறு ஏற்படுற நேரங்களில் கூட இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபியை வச்சு நீங்கள் குடித்து பழகினீங்கன்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும். பித்தத்தினால ஏற்படுற தலைவலிலாம் கூட இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபியை நீங்கள் குடிக்கும் பொழுது பித்தத்தை நீக்கிடும். அதனால் வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபி வச்சு குடித்து பழகுங்க. இப்போ நல்லா கொத்தமல்லியை வறுத்து எடுத்தாச்சு. வறுத்த கொத்தமல்லியை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நாம் அதை இடித்து எடுத்துக்கலாம். கொத்தமல்லியை வறுத்ததுக்கு அப்புறமா அதே ஸ்டவ்வில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த நேரத்தில் நாம் வறுத்தெடுத்த கொத்தமல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி இடிகளில் இடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இதை மிக்சியில் சேர்த்து ரொம்ப பவுடராக அரைச்சி சேர்த்தீங்கன்னா அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்காது. ஒருவேளை இடிகள் இல்லைன்னா மிக்சியில் 1 சுற்று மட்டும் விட்டு கரகரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி கொத்தமல்லியை இடித்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லியை நம்ம ரொம்ப பவுடராகவும் இதற்கு நம்ம இடிக்கக்கூடாது. இந்த மாதிரி கரகரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. இதே போல் மீதி இருக்கிற எல்லா கொத்தமல்லியும் இடித்து கரகரப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லி காஃபி செய்கிறதுக்கு நம்ம கொத்தமல்லியை வறுத்து கூட ஸ்டோர் பண்ணி பாக்ஸில் வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணுமோ நம்ம கரகரப்பாக இடித்து நம்ம சேர்த்து கொத்தமல்லி காஃபியை வச்சுக்கலாம். கொத்தமல்லி காஃபி வைக்கிறதும் ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாம், செய்கிறதும் ரொம்ப சுலபம். கொத்தமல்லியை நம்ம உணவில் அதிகமாக சேர்த்துக்கிறது மூலமாக நம்ம உடம்பில் இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது. அதனால் நம்மளோட உணவில் அதிகமாக கொத்தமல்லியை பயன்படுத்துவதை பழக்கமாக்கிக்கோங்க. இப்போ எல்லா கொத்தமல்லியும் இடித்தாச்சு. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நாம் இடித்து வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொத்தமல்லியில் அதிகமாக ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம அஜீர்ண கோளாறு ஏற்படுற நேரங்களில் நாம் இதை அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இதை டெய்லி நாம் ஜீரக தண்ணி மாதிரி கொத்தமல்லி தண்ணியும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட அழுக்குகளை வெளியேற்றும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி காஃபி போட்டு காலையில் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டே ஃபுல்லாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதற்காக நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சமாக தனியாவை வறுத்து எடுத்து கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்து இந்த மாதிரி காஃபி போட்டு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் அடிக்கடி கொடுக்கலாம். காஃபி செய்யும் பொழுது நீங்கள் எவ்வளோ அளவு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவில் 1/2 டம்ளர் கொதித்து சுண்டி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணணும். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஏதோ ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து நீங்கள் கொத்தமல்லி காஃபி குடிக்கும் பொழுது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் முடிந்த அளவு நாட்டு சர்க்கரையை பயன்படுத்துங்க. இப்போது தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒவ்வொரு சர்க்கரை இனிப்பு அதிகமாக இருக்கும், சில சர்க்கரை இனிப்பு குறைவாக இருக்கும். அதனால் உங்களோட அளவுக்கு ஏற்ப சர்க்கரையோட அளவை போட்டுக்கோங்க.
இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். ஏன்னா ஆல்ரெடி நல்லா கொதிச்சு அதோட எசன்ஸ் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ பாருங்கள் கலர் நல்ல காஃபி கலரில் வந்திருக்கு. நீங்கள் பால் கலந்து கூட கொத்தமல்லி காஃபியை குடிக்கலாம். பால் கலக்காமல் குடிக்கும் பொழுது அதோட ஒரிஜினல் வாசனை அவ்வளோ அருமையாக இருக்கும். அதனால் முடிந்தளவு பால் கலக்காமலேயே நீங்கள் குடித்து பழகுங்க. இப்போது கொத்தமல்லி காஃபி தயாராகிடுச்சு. இனிமேல் வடிகட்டி நாம் குடிக்க வேண்டியது தான். ஏலக்காய் சேர்த்துருக்கிறதுனால கொத்தமல்லி காஃபிக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். அதே போல் சுக்கும் சேர்த்துருக்கிறதுனால கொத்தமல்லி காஃபியோட அந்த சுக்கு காஃபியோட வாசனையும் சேர்ந்து வரும். அதனால் நீங்கள் இதை செய்யும் பொழுதே உங்கள் வீடு ஃபுல்லாக இதோட வாசனை நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் செய்யும் பொழுதே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் வேணும்னு கேட்டு அவங்களே குடிப்பாங்க. அதனால் இது உடம்புக்கும் நல்லதுனால நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் கொத்தமல்லி காஃபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சுதாஸ் டெய்லி ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நம்ம டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய சிம்பிள் ரெசிபீஸை எவ்வளோ ஹெல்த்தியாக செய்யலாங்கிறத நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது காஃபியை வடிகட்டி சர்வ் பண்ண வேண்டியது தான். அருமையான கொத்தமல்லி காஃபி தயாராகிடுச்சு. ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடித்து ஆரோக்கியமாக வாழுங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களே நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சக்திகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் மறக்காமல் இந்த மாதிரி கொத்தமல்லி காஃபியை மிஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி கொத்தமல்லி காஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாஸ் டெய்லி ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.